ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கியா அப்படின்னு சொல்லப்படுற ஸ்வீடன் ஃபர்னிச்சர் ஷோரூம் தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி விசிட் பண்ண போகிறோம். இது வந்து ஆல்ரெடி இந்தியாவிலே வந்து ரெண்டு இடத்துல தான் இருக்குது, ஒன்று மும்பையிலேயும் இன்னொன்று வந்து ஹைதராபாத்லேயும் இருக்குது. இதனுடைய தேர்டு பிரான்ச் வந்து நமக்கு வந்து ரீசெண்டாக இந்த ஜூன் மந்த் தான் வந்து பெங்களூரில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து போய் விசிட் பண்ண போகிற இடம் வந்து இந்த ஸ்வீடன் ஃபர்னிச்சர் ஷோரூம் தான். இந்த ஐக்கியா ஷோரூம்க்கு வந்து நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன வந்து ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், அங்கே எந்த மாதிரியான திங்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது, அதனுடைய ப்ரைஸ் ரேஞ்செலாம் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பற்றியும் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே இப்போ வாங்க போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஐக்கியா போகிறதுக்கு முடிவு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் போகிறதுக்கான பெஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ தான். மெட்ரோவில் போயிட்டு நீங்கள் வந்து நாகச்சந்திரா மெட்ரோ ஸ்டேஷன் விட்டு கீழே இறங்கினோடனே நீங்கள் வந்து ஐக்கியா ஷோரூம் வந்து போயிடலாம். மற்றபடி நீங்கள் வந்து காரில் அப்படிலாம் போனீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும், நீங்கள் வந்து டிராஃபிக்லலாம் ரொம்ப மாற்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஐக்கியா ஷோரூம் விசிட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ தான். இப்போ நம்ம வந்து கிட்ட வந்துட்டோம், நாகச்சந்திரா ஸ்டேஷன் கிட்ட வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், இதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டேஷன். மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து இறங்கிட்டாங்க, ட்ரெயினே வந்து காலியாக இருக்கு. இப்போ நம்ம ஐக்கியா ஷோரூம் வந்து வந்தாச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்பவே வந்து பெரிய ஷோரூம், கிட்டத்தட்ட 4 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் வந்து விசிட் பண்ணுறதுக்கு எப்படியுமே வந்து ஒரு 5 to 6 hours வந்து கண்டிப்பாக எடுக்கும். நீங்கள் வந்து சின்ன பசங்களாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்கள கூப்பிட்டுட்டு நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க என்ன வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, கீழவே வந்து ஒரு ப்ளே ஏரியா வந்து வச்சுருக்குறாங்க. நீங்கள் வந்து கிட்ஸ்லாம் வந்து கூப்பிட்டு வந்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து அவங்க வந்து ஃப்ரீயாகவே வந்து பார்த்துக்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து கூடவே வந்து கூட்டிகிட்டு போயிடணும். நீங்கள் ஐகே ஷோரூம் நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்த உடனே செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதிகமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுற கிச்சன் ஐட்டம்ஸ், சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் வந்து நமக்கு எப்படின்னா ஒரு ஹால்னால் ஹால் வந்து எப்படி இருக்கும், அங்கே என்னென்ன திங்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஒரு கிச்சன்னா எப்படி இருக்கும், ஒரு பெட்ரூம்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நமக்கு வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ வந்து நம்ம வந்து நிறைய வந்து விசிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேலே போயிட்டு நீங்கள் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம தேவையான ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஐக்கியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டெக்கார் பீஸு, ஷோ பீஸ் எல்லாமே வந்து ரொம்பவே யூனிக்காக, டிஃப்ரெண்ட்டாக நம்ம எங்கேயுமே வந்து பார்க்காத சில வெரைட்டிஸ்லாம் வந்து நம்ம இங்கே தான் வந்து நம்ம பார்க்க முடியும். குவாலிட்டி வைஸும் பார்த்திங்கனாவே எல்லாமே வந்து ரொம்ப வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் பார்க்கும்போது எல்லாமே வந்து ப்ரைஸ் கொஞ்சம் சிலது வந்து நம்ம வந்து பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும், சிலது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் குவாலிட்டி வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிறத விட இது வந்து ரொம்பவே வந்து நமக்கு பெட்டரான குவாலிட்டியில் வந்து இங்கே எல்லா திங்ஸும் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சின்ன டைனிங் ஹால் செட்டப்பு தான். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஹால்னால் அதில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்கும், அதோடய லைட்டிங்ஸ் வந்து எப்படி கொடுக்கலாம், அந்த மாதிரி எல்லா ஐடியாவுமே வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து புதுசாக வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஐகே ஷோரூம் வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் வந்து நாலேஜ் கிடைக்கும். உங்கள் வீட்டுக்கு வந்து எப்படிலாம் வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஐடியா வந்து கிளியராக வந்து நமக்கு கிடைக்கும்.
கிச்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு 15-20 இடத்துல வந்து நமக்கு வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆம்பியன்ஸில் வந்து நமக்கு எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. கிச்சன் மட்டும் இல்லை, எல்லாமே ஹாலு மற்றபடி பெட்ரூம் எப்படி இருக்கணும், நமக்கு வந்து நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்கும், எந்த மாதிரி பெட்ரூம் இருந்தால் நல்லாயிருக்கும், எந்த மாதிரி கிச்சன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம வந்து ஒரு கிளியரான ஒரு ஐடியா வந்து நமக்கு இங்கே வந்தால் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராலி, இது வந்து நம்ம கிச்சன் பர்பஸ்க்கு, மற்றபடி வேறு வீட்டுக்கு வந்து எந்த ஒரு பர்பஸ்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த ஆயில் கேன்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிளாஸ் பாட்டில்ஸ்லேயே வந்து நமக்கு வந்து கிடைக்குது, டிஃப்ரெண்ட்டான சைஸஸ்லேயும் வந்து நமக்கு வந்து கிடைக்குது, ரொம்பவே வந்து யூனிக்காக இருக்குது எல்லாமே. எல்லா ஐட்டம்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீட்டில் வந்து எப்படி வந்து எல்லா திங்ஸும் வந்து அடுக்கி வச்சுருப்போம், ஒரு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போமோ அதே மாதிரி எல்லாமே வந்து அவங்க வந்து நீட்டாக அடுக்கி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு ஒரு இடத்தையும் விட்டு நம்ம அடுத்த ஒரு ரூமுக்கு போகிற மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு ஏதோ ஒரு புது வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி, ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொடுக்குது அங்கே. ட்ராலியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2190 கொடுத்துருக்குறாங்க. எல்லா திங்ஸுமே வந்து மோரலஸ் வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் டேக் வந்து அங்கேயே கொடுத்துருந்தாங்க. ஒரு சில திங்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டேக் வந்து இல்லை, அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பில்லிங் கவுண்டர் போகும்போது செக் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேக் ஐசிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ரொட்டேட்டிங் டேபிள், இது வந்து ஒரு நைஃப் ஹோல்டர். இந்த மாதிரி ஹாப்லாமே வந்து நமக்கு 3 பர்னர், 5 பர்னர், 4 பர்னர் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பால்கனி செட்டப் தான். இதிலேருந்து நம்ம ஒரு கிச்சனுக்குள்ளே என்ட்ரா வர மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நமக்கு அவ்வளோ நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படியே வந்து நம்ம சமைக்கலாம் அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிச்சன் ட்ராவர்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறோம்ல, எல்லா விதமான ட்ராஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹேண்டில்ஸ் தான் வந்து ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப வந்து எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா உடலில் வந்து நமக்கு இந்த மாதிரி பவுல் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது. இப்போ நமக்கு இந்த சின்ன சின்ன கிச்சன் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கும்போது நம்ம டைரெக்டாக வந்து அது நமக்கு எது வேணுமோ அதை நம்ம ட்ராலியில் வச்சுக்கலாம். சப்போஸ் இப்போ நமக்கு வந்து பெட்டு வாங்கணும், ஒரு பெரிய காட் வாங்கணும், சோஃபா வாங்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதோடைய ஒரு எல்லாத்துலேயுமே வந்து அதோடய ப்ரைஸ் டேக்கு கோடு எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சீரியல் நம்பரெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணிவிட்டு போயிட்டு நம்ம பில் போடும்போது பெரிய அந்த குடோன் இருக்கும், நம்ம அங்கேருந்து டைரெக்டாக வந்து பேக் பண்ணி அப்படியே வந்து நம்ம வாங்கிட்டு போயிடலாம். இல்லைனா வந்து நம்ம வந்து ஃபோட்டோ மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த நம்பர் வந்து நம்ம பில் போடும்போது யூஸ் பண்ணி நம்ம வந்து எது வேணுமோ நம்ம அந்த திங்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஐக்கியாக்குள்ளே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாலே நம்ம வந்து வேறு வேறு டைரெக்ஷன் ஏதோ போயிட்ட மாதிரி இருக்கும். அதுக்காக நமக்கு அங்கங்கே வந்து நம்மளை கைட் பண்ணுறதுக்காக ஆரோ மார்க் வந்து கீழேயும் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி போர்டு வந்து அங்கங்கே ஆரோ மார்க் கொடுத்து நம்ம எந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணி நம்ம போயிட்டே இருந்தோம்னா எதையுமே வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் போயிட்டே இருக்கலாம். இல்லைனா வந்து நம்ம போன இடத்துக்கே போயிட்டு வர மாதிரி கொஞ்சம் வந்து வழியே நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் ஃப்ளோரில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த ஆரோ மார்க் போட்டிருக்கிறது நல்லாவே பார்க்க முடியும். மேலேயும் அதே மாதிரி நமக்கு அந்த போர்டு வச்சுருக்காங்க, அங்கேயுமே வந்து நமக்கு ஆரோ மார்க் இருக்கும்.
பெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிங் சைஸு, குயின் சைஸு, சிங்கிள் காட்டு, அதே மாதிரி கிட்ஸுக்கு தனியான பெட்டு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இதில் வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து அந்த பெட்லாம் வந்து அப்படியே படுத்து பார்த்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணி உங்களுக்கு எது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி வந்து வாங்கலாம். அதுக்கு வந்து எந்த வித அப்ஜெக்ஷனும் அங்கே வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு அங்கே அதிகமாக வந்து நிறைய பேர் வந்து எடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் கலராக வந்து பிளேட்டு, டம்ளரு, ஸ்பூன் அந்த வந்து செட்டு செட்டாக வச்சுருந்தாங்க. இது வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாரோட ட்ராலிலையும் இருந்தது. எல்லாருமே ரொம்ப வந்து லைக் பண்ணி எடுத்திருந்தாங்க. நம்ம பிளாஸ்டிக்லாம் வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் தான், இருந்தாலுமே இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து க்யூட்டாக நமக்கு கலர் கலராக இருக்கவே சின்ன பசங்க வந்து ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இதை வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு 3 hours பர்ச்சேஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் பர்ச்சேஸ்க்கு வந்து ரெடி ஆகிட்டோம். இந்த ட்ராலி வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபுட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தாங்க. நமக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் வந்து நமக்கு அங்கங்கே வந்து லைனாக வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சாலடு, அப்புறம் கேக்கு, இதில் எல்லாமே வந்து மோஸ்ட்டாக வந்து ஸ்வீடன் ரெஸ்டாரண்ட்டுன்றதுனால ஃபுட்டெல்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். இந்தியன் ஃபுட்டும் வந்து நமக்கு ரைஸும் வந்து கிடைக்குது. நமக்கு எது வேணுமோ வாங்கி அதை டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ஷோ பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு எது வேணுமோ அதை எடுத்து நம்ம ட்ராலியில் வச்சுட்டு போயிட்டு, நம்ம எப்படி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் போனால் நம்ம எப்படி பில் போடுவோமோ அந்த மாதிரி நம்ம என்ன எடுத்துருக்கோமோ அதுக்கான பில் போட்டுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். அது கூடவே வந்து நமக்கு ஒரு காஃபி மக்கும் வந்து நமக்கு வேணும்னா காஃபி மக்கு மட்டும் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு வெளியில் வந்துட்டு நமக்கு இது காஃபி டீ எல்லாமே வந்து நமக்கு எது வேணுமோ எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு தேவையானதெல்லாம் பில் போட்டு வாங்கிட்டோம். இப்போ வந்து சாப்பிட போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா அந்த ஹால் வந்து ரொம்ப பெரிய ஹாலு, கிட்டத்தட்ட 1000 members வந்து உட்காந்து சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்பவே வந்து பெரிய ஹாலு, ரொம்பவே வந்து நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். பார்த்திங்கன்னா விண்டோ சைட் போயிட்டோம்னா நமக்கு ஒரு நல்ல வியூ கிடைக்கும். கரெக்டாக மெட்ரோ பார்த்துட்டே வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா என்னென்ன வந்து நாங்கள் வாங்கியிருக்கிறோன்னா, ஒரு சீஸ் கேக் வந்து வாங்கியிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு மேங்கோ கேக் வந்து வாங்கியிருக்கோம். சீஸ் கேக்கோட ப்ரைஸ் வந்து 190, மேங்கோ கேக்கோட ப்ரைஸ் வந்து 140. ரெண்டு கேக்குமே வந்து நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் சிக்கன் நக்கெட்ஸ் வந்து வாங்கியிருந்தோம், அதோட ப்ரைஸ் வந்து 200. சிக்கன் நக்கெட்ஸுமே நல்லா இருந்தது. சிக்கன் மீட் பால் வந்து வாங்கியிருந்தோம், அதோட ப்ரைஸ் வந்து 250. ரேட் கொஞ்சம் எல்லாமே வந்து ஹையாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் வந்து டேஸ்ட் வைஸ் வந்து சிக்கன் மீட் பால் வந்து நல்லாயிருக்கு. பட் அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக கொடுத்த அந்த ஒயிட் கலரில் வந்து எதுவும் அந்த பொட்டேட்டோ வந்து மேஷ் பண்ணி கொடுத்துருந்த மாதிரி இருந்தாங்க, அது வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சாலட் வந்து அது கொடுத்துருந்தாங்க, அது ஓகேவாக இருந்தது. சிக்கன் மீட் பால் வந்து ஓவராலாக நல்லா சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் சிக்கன் கறியும் சிக்கன் ரைஸும், சிக்கன் கறியும் ரைஸும் வந்து வாங்கியிருந்தோம், அதோட ப்ரைஸ் வந்து 250. அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஃபி மக்கு வாங்கியிருக்கிறோம். அதில் வந்து நமக்கு வந்து காஃபி மிஷினில் போயிட்டு நமக்கு காஃபி தனியாக, மில்க் டிகேஷன் தனியாக, மில்க் தனியாக வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து வாட்டர் பாட்டில் வச்சு நம்ம வந்து வாட்டர் வேணும்னா வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் வந்து இதை தனியாக வந்து பில் போட்டு வாங்கணும். இப்போது இதெல்லாமே சேர்த்து பில் ஓவராலாக வந்து எவ்வளோ பில் வந்ததுன்னா 1060 வந்து வந்தது. எல்லா ப்ரைஸுமே கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் வந்து சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வந்து ஷாப்பிங் பண்ண வந்தாச்சு. எல்லாருமே அங்கே போனால் வந்து சாப்பிடாமல் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, ரொம்ப டயர்டாயிடுவோம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 hours நடந்தாலே நமக்கு டயர்டாயிடும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக சாப்பிட்டா தான் அதுக்கப்புறம் மீதி இருக்க ஷாப்பிங் வந்து நம்ம பண்ண முடியும். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிச்சன் ப்ராடக்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க.
நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் உடல்லலாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது வெரைட்டிஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி பாட்டு வந்து நமக்கு வந்து பெருசாக வந்து இருந்தது. பார்த்திங்கன்னா எல்லா சைஸ்லேயும் இருந்தது, அதோட கொஞ்சம் சின்ன சைஸ்லேயும் இருந்தது. நமக்கு வந்து இது ரொம்பவே வந்து பிரியாணியெல்லாம் செய்யும்போது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த குக்கர் செட்லாம் வந்து சூப்பராக இருந்தது. இப்போ நான் அங்கே காமிச்சு இல்லைங்களா அந்த பிரியாணி செய்கிறது அந்த குக்வேர் செட்லாம் பார்த்திங்கன்னா திரும்ப அதே தான் வந்து இந்த இடத்துலையும் வந்து ஷோ பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ வந்து ரிப்பீட்டடாக சில திங்ஸ்லாம் வந்து வேறு வேறு இடத்துல வச்சுருந்தாங்க. ஸோ வந்து நம்ம ஒரு இடத்துல மிஸ் பண்ணாலும் இன்னொரு இடத்துல வந்து நம்ம பார்த்து வந்து வாங்கிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நைஃப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா செட்டு செட்டாக வந்து வச்சுருந்தாங்க. நிறைய விதமான வெரைட்டியில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லா இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு திங்ஸ்னு எடுத்திங்கன்னா அதில் வந்து வெரைட்டிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 வெரைட்டிஸில் வந்து நமக்கு வந்து ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த சாப்பிங் போர்டெலாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் வந்து கிடச்சிது. ஸோ அந்த குட்டியாக இருக்க சாப்பிங் போர்டெலாம் ரொம்பவே வந்து பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருந்தது, ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு நான் காமிச்சு இல்லைங்களா அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான் வந்து நிறைய இடத்துல வந்து நமக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வந்து வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள், இது ரொம்பவே வந்து ஒரு பெரிய சைஸ் வந்து மிக்சிங் பவுலு. இதோட ப்ரைஸ் வந்து 549 தான். ரொம்ப வந்து குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பார்க்குறதுக்கு இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லாத்துக்குமே நமக்கு வந்து கேக் செய்கிறதுக்கு எதனா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப வந்து சூப்பராக கன்வீனியண்ட்டாக இருக்கும். சின்ன சைஸ்லேயும் வந்து நமக்கு அவைலபிளாக இருந்தது. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து கிளாஸ் ஜார்ஸ்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வாங்கும்போது கொஞ்சம் சேஃப்டியாக வந்து வாங்கிட்டு போகணும். நெக்ஸ்ட்டு பில்லோஸ், அதுக்கப்புறம் கர்ட்டன்ஸ்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக அந்த நெட் கிளாத் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஒரு ராயல் லுக் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டிங்ஸ்லாம் வந்து அங்கங்கே வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் லைட்டிங்ஸ்க்குமே வந்து தனியாக வந்து ஒரு இடம் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து எல்லா விதமான வெரைட்டி லைட்டிங்கையும் லைட்ஸும் வந்து நமக்கு அங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பிளான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸும் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது, நேச்சுரலான பிளான்ஸும் வந்து கிடைக்குது. ஸோ ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டான நிறைய வெரைட்டி ஃப்ளவர்ஸு, அதுக்கப்புறம் குரோட்டன்ஸ் மாதிரி இல்லாமல் நிறைய வந்து நமக்கு கிடைக்குது. எது ஒரிஜினல் எது வந்து ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு ரெண்டுமே வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது. நம்ம வீட்டுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து டெக்கார் ஐட்டம்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து வால் பெயிண்டிங், அதுக்கப்புறம் வால் கிளாக்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய வந்து ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸு, வீட்டுக்கு தேவையான டெக்கார் ஐட்டம்ஸு இதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கணும்னா கண்டிப்பாக வந்து ஐகியா வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி பிளான்ட் குரோட்டன்ஸ் மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து ஷோ பீஸாக வைக்கும்போது ரொம்பவே வந்து வீடே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து ஒரிஜினலாக வைக்கும்போது நமக்கு வந்து இன்னுமே அந்த ஏர் சர்க்குலேஷனுக்குலாம் வந்து ரொம்ப வந்து சூப்பராக நல்லாயிருக்கும், நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு பில்லிங் செக்ஷன் வந்து தனியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு பெரிய குடோன் மாதிரி நமக்கு எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி மேலே பெரிய குடோன் மாதிரி வச்சுருக்குறாங்க. ஸோ அங்கேருந்து நமக்கு பில்லிங் செக்ஷன் வந்து அப்படியே போனீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பில்லிங் செக்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து செல்ஃபாகவும் பில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம செல்ஃபாக வந்து நம்ம என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கோமோ அந்த க்யூஆர் கோடு வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கார்டில் வந்து பே பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பில்லிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களே வந்து கொடுத்துட்டு பில் போட்டுட்டு திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ இது மாதிரி நிறைய வந்து வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ்லாம் நீங்கள் வந்து வாங்கணுன்னா கண்டிப்பாக வந்து ஐக்கியா வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து என்னென்ன மாதிரி திங்ஸ்லாம் வந்து அங்கே கிடைக்குது அப்படின்றத நான் காட்டியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்குங்க. என்னோடய சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர்.